நடு காட்டுக்குள்ள வந்து வியூஸ் ஆஃப் ரித்திக் நின்றுகிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே பார்ப்போங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் வெனஸ்டேங்க ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து வியூஸ் ஆஃப் ரித்திக் நின்றுட்டு இருக்காரு. அதுவும் நம்ம கூட ஜிப்ஸி வந்துட்டு நிற்குது. இது வந்து என்னுடைய கசினோட கார், ஜிப்ஸி மாடிஃபைடு, அது ஆரஞ்சு கலர். பர்டிகுலராக இந்த கலர் எங்கள் அப்பாவோட ஃபேவரட், என்னோட ஃபேவரெட்டும் கூட. இப்போ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இந்த கேபினட் பின்னாடி இருக்க இந்த கேபினட்ல ஏறி பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த காரை பற்றி சொல்லணும்னா, பழைய விஜயகாந்த் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக போலீஸ் வருவாங்க ஓ அப்படின்னு சொல்லி, வில்லங்களாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதை விட என்னங்க சொல்கிறது, நம்ம விஜய் சார் அர்ஜுனர் வில்லு பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜிப்ஸி வண்டி தான் ஹீரோவே. அது பிளாக்கு, பட் இது வந்து ஆரஞ்சு. நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு குட்டி ரிவ்யூ ப்ளஸ் ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு மாதிரி ஆஃப் ரோடிங் வண்டிலாம் கிடையாது, ஜிப்ஸி தான் இருந்துச்சு. அதுவும் மாருதி கம்பெனியிலேருந்து இப்படி ஒரு வண்டி வந்து வந்திருக்கு. அதுவும் ஃபோர் வீல் ட்ரைவ். நம்மளை எனக்கு தான் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி தெரியும், அந்த ஃபோர் வீல் ட்ரைவ் குட்டி கீரெலாம். இன்றைக்கி இருக்க ஒரு சில பேர்லாம் க்ரேஸாக இருக்காங்க இந்த வண்டி மேலே. எனக்கும் அந்த வீடியோ சாங்கு படம்லாம் பார்த்து தெரிய வந்துச்சு. எஸ்பெஷலாக கலர் செமையாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். அந்த வண்டியில் என்னெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவாக மாட்டியிருக்காங்க, அப்புறம் அப்பா அப்பாலேருந்து இருக்கிற, நீங்க பிறக்கும் போது வண்டி லான்ச் ஆயிருக்குங்களா? அப்பல லான்ச் ஆயிருந்துச்சு. அப்ப நீங்க நிறைய ஓட்டிருப்பீங்க அந்த காலத்துல, காலேஜ் வாலிப வயசுல நிறைய ஓட்டிருப்பாரு. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே லைட்டா ஷேர் பண்ணுவாரு. மாமா நான் அப்பா மூணு பேர் ஒரு நடுக்காட்டுல வந்திருக்கோம். அண்ட் மாமா தான் டிரைவிங், அந்த ஆஃப் ரோடிங் அப்படி இப்படி ஏத்தி இறக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஷார்ட்ஸ் உங்களுக்காக நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். அதோட ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு. ட்ரோனை கொண்டு போய் இடிச்சிட்டேன், ட்ரோன் வேலை செய்யல. சோ யாரும் கண்ணு வச்சுட்டாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேணாம். இப்ப வந்து இறங்கி ரிவ்யூ பண்றேன். எப்படி ஸ்டைலா இறங்குவாங்களா? முன்னாடி ஷார்ட் பார்த்த மாதிரி அப்பா. சரி வாங்க, இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த வண்டியை பார்க்கலாம். இப்போ அந்த வண்டி எப்போ போல ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஹெட்லாம்ஸ், கூட ஒரு கிரில் இருக்காண்டி. இது நிறைய பேர் என்னன்னு வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நிறைய பேர் டோ பண்ணுறது தான் நான் நினச்சேன். அப்பா கிட்ட கேட்டபோது தான் எக்ஸாம்பிள் இந்த வண்டி போய் சேர்த்துலேயே ஏதாச்சும் இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஹூக் மாதிரி இருக்குது, இது எங்கேயாச்சும் நீங்கள் போய் மாட்டிட்டு. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் இது, ஆக்சுவலி நீங்கள் வந்து ரிமோட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது சுத்த ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா இந்த வண்டி தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இது செல்ஃப் டோ, இன்னொரு வண்டி ஹெல்ப் இல்லாமல் அதே டோ பண்ணிக்கிற மாதிரி செம்ம டெக்னாலஜி இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல், உங்களுக்கு அந்த பேட்டரி கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதே ஸ்டாக் ஹெட்லாம்ஸ் மற்ற கிரில்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல தான் கொடுத்துருக்காங்க. மாருதிங்கிற சிம்பிள் வந்து இருக்குது. நீங்கள் இந்த 800 பல 800ல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சில பேர் ஸ்டைலுக்காக ஒட்டி வச்சிருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ரேஞ்ச் ரோவரில் இப்படி தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நார்மல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சைடில் உங்களுக்கு ஒரு மேசிவான வீல்ஸ், அதுக்கு சேர்ந்தான அலாய் வீல்ஸ் இருக்குது. பர்டிகுலர் இந்த டிசைன் பாருங்கள், இது அந்த பொலிரோ ஸ்கார்பியோ அந்த மாதிரி இந்த ரவுடி வந்து நீங்கள் ஒரு படத்தில் காமிக்கிறீங்கன்னா காரோட இந்த அலாய்ஸ் போட்டிங்கன்னா ஒரு கரெக்ட் வைபாக இருக்கும். ஸோ டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 R15 அந்த டயர் சைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆஃப் ரோடிங்கு நல்லா இருக்கும். அந்த கிரிப்பே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு, யூஷுவல் டயர்ஸை கம்பேர் பண்ணல. இங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபேக்கா இல்லை சும்மா ஒரிஜினல் தானா? இல்லை ஒரிஜினல் தான். ஆக்சுவலாக தண்ணிக்குள்ள போகும்போது வாட்டருக்குள்ள போகும்போது இந்த அளவுக்கு வாட்டர் போச்சுனா ஒன்றும் ஆகாது. ஓ, ஆஃப் ஆகாது, வண்டி ஆஃப் ஆகாது. அதுக்காக ஏர் ஃபில்டர் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற டம்மின்னு தான் நினச்சேன், பட் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு யூஸ் இருக்குது. அகே நீங்கள் ஒரு அந்த ஹெல்லா லேம்ப்ஸ் மாட்டியிருக்காங்க. அப்புறம் அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார் லைட்ஸ் இருக்குது. அப்பா நைட் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் சஃபாரி போகிறேன்னு வச்சுக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு மொத்தமாக 8 LEDs மேலே இருக்கிறோம், கீழே இருக்கிறோம். நினச்சி பாருங்கள், எதிரில் யாரும் வரக்கூடாது, நீங்கள் போங்க, நான் மட்டும்தான் வருவேன்னு போயிட்டுருக்கேன் காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆரஞ்சு கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே. அண்ட் இது என்னங்க தேடி சும்மா தானா? இது வந்து இந்த விண்டோ வந்து மேலதி வைக்கிறதுக்கு. ஓ, விண்டோ வந்து இந்த விண்டோ. ஓ வாவ், ஆமா, டாக்டர் இன்ட்ரோ சீன்ல அந்த ஜீப்ல வந்திருக்கும். அப்புறம் அப்படியே சைடுல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப்ஸி கிங் ஸ்டிக்கரிங், அப்புறம் இது ஒரு வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. வேற கேளு, ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்காங்களா? அந்த பிளாக் கலருங்க. இல்ல, ஸ்கர்ட்ஸ் வண்டியோட வண்டியோட தான் வரும். என்ன அழகு பாத்தீங்களா? அண்ட் அகைன் சேம் அலாய்ஸ் இருக்கு.
இப்போ இந்த பேக் கேபினட் தான் மேட்ரு. இது வந்து நீங்கள் விஜயகாந்த் சார் படத்தில் இது க்ளோஸாக தான் இருக்கும். இதெல்லாம் நிறையா ஜிப்சி க்ளோஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த சாஃப்ட் டாப் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நம்ம வந்து நவமலை போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஃபார்ச்சுனரில் போகிறதுக்கு இதில் போனால் அப்படியே ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்ட் பின்னாடி உங்களுக்கு அப்படி என்னோட டாலான ஒரு ஜாக்கி கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. இது அகைன் சேத்துல இறங்கிருச்சுனாலோ ஆர்எல்ஸ் நீங்கள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த வீல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜாக்கி நீங்கள் சுற்றுனீங்கன்னா போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஆகிக்கும். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேர் வீல் இருக்குது, அதுக்கு அழகு வீல்ஸ் இருக்குது. அழகு இந்த நான் இதுக்குள்ளே தான் மேலே ஏறி போய் இன்ட்ரோ வந்து பேசினேன். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா ஓட்டலாம். இல்லை ஒரு சண்டே வந்து போர் அடிக்குது எங்கேயாச்சும் போகணுன்னா அப்படியே ஜாலியாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஜிப்சினால உங்களுக்கு 5 seat இருந்தாங்க, பட் இவங்க வந்து 2 seat கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இவங்களாம் எக்ஸ்ட்ரா போட்டது தான் அது, ஃபுல் மாடிஃபைடாக தான் உங்களுக்கு வீடு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தள்ளினா இது க்ளோஸ் ஆகுது. வேறு எங்கள் கேமரா இருக்குது, அது நான் என்னோட கேமரா தான், அவங்களோடது கிடையாது. உங்களுக்கு அந்த பார்லேருந்து ஆக்சுவலி மேலே ஒரு ஸ்பாஞ்ச் கவரிங் இருக்குதுங்க, அதனால் உங்களுக்கு போய் அடித்தாலும் வலிக்கிற அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. லைக் நீங்கள் உட்காந்து சஃபாரி போகிறீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கலாம், நல்லா இருக்கும், கை வந்து சுட்டு வச்சிடாது. அண்ட் அப்படியே சேம் அதே விஷயம் தான் இப்போ காரோட இன்டீரியருக்குள்ளே போயிடலாங்களா. இப்போ அப்படியே நம்ம இன்டீரியர் பார்ப்போங்க. என்னோட நேரம் பார்த்து டோர் க்ளோஸ் ஆச்சு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்தாங்கன்னா இது அந்த வண்டியோட இன்டீரியர். 5 seat வண்டி 2 seat பண்ணியிருந்தாங்க, செம்ம அழகாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் 2 seat எனக்கு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணுன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த பழைய மாருதிக்கா எல்லாமே இப்படி தான் இருக்கும். இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்குது, போட்டே நிறுத்திப்போம். இதான் சொன்ன அந்த ஃபார்ச்சுனர் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. சேம் அந்த ஆஃப் ரோடிங் கியர்ஸ், இந்த நியூட்ரு ஹை லோ அதெல்லாமே இங்கே இருக்கு. வேற கியர் நாப் உங்களுக்கு இங்கே இருக்குங்க. பின்னாடி இருக்க கேபினட்டுக்கு உள்ள இருக்க கேபினுக்கு ஸ்பிளிட்டிங்க்கு உங்களுக்கு கிளாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் கீழே உங்களுக்கு எல்லாமே அந்த லெதரால வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க, செம்ம அழகா இருக்கு. மெயின் மேட்டர் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாருங்க ஏசி வந்து இருக்குது இந்த வண்டியில். ஜிப்சியில் உங்களுக்கு ஏசி வராது, அந்த ஹோல்ஸ் மட்டும் இருக்கும். இவங்க எடுத்து திருப்பி இதெல்லாம் பண்ணி லெதர் டச்சிங் பண்ணி இந்த ஏசி வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது, எப்படியே ஜாலியாக போறாங்கன்னா அப்படியே போயிட்டு வரலாம் ஒரு ஊட்டி வரைக்கும். ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க, கியர் இருக்கு. நீங்க புடிச்சு வைக்கிறதுக்காக மேக்ஸிமம் நீங்க ஆஃப் ரோட் வண்டியில் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், பட் இங்கே ஆக்சுவலி வைக்க முடியாது. இந்த ஏ பில்லர் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கனால அந்த ஹேண்டில் கொடுக்க முடியல. பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனர் கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் ஏதாவது ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா இது நீங்கள் எடுத்து அடிச்சிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு க்ளோபாக்ஸ் இருக்குது, இது அப்படியே அழகாக ஓப்பன் பண்ணுவோம். எங்களுடைய மாருதி 800 இப்படி தான் இருக்குது. அதோட கதையை சொல்கிறேன் நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கேன், சொல்கிறேங்க கூடி சீக்கிரம் சொல்கிறேன். ஸ்விஃப்ட்டு மாடிஃபை பண்ணி முடிக்கிட்டா அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏர் கூலர் தானே வருங்க இந்த வண்டியில். ஏர் கூலர்னா கூலிங்காக வராது, நார்மல் காற்று வரும். அது அதுக்கான ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு, பட் ஏசி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஸ்டியரிங் பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்டியரிங் பார்க்கவே எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இங்கே கீழே ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. அப்போ நூடுல்ஸ் மேட் போட்டிருந்தோம், இப்போதைக்கு வந்து அது க்ளீன் பண்ணி நம்ம ஆஃபீஸில் போட்டிருக்கோம். திருப்பி போய் ஏர் பிடிக்கும், நாங்கள் பாருங்கள் பூரா மண்ணாக இருக்குது. இப்போ வந்து அப்பா ஓட்டிட்டு இந்த கார் எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன ரிவ்யூ சொல்லுவார், நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போங்க நாங்கள் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு நேரம் இன்னொரு டெஸ்ட் ட்ரைவுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கோம். பாப்பா ஓட்டிகிட்டு இருக்காரு. வாலிபால் வச்சு தான் நீங்கள் நிறைய ஓட்டியிருப்பீங்களே இந்த வண்டியை.
எஸ் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். யார் எப்படி இருக்கிறீங்க? ஜிப்சி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நானும் ரித்திக்கு தான் சரி எப்படியாவது இந்த வண்டி வந்து ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணணும்னு கேட்டே இருந்தான். சரி நம்ம கசின் வண்டி தான், சரி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது ஜிப்சிக்கு உண்டான குணம் கொஞ்சமாவது இருக்குமில்லங்க, லைட் அந்த குதி ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டுறதுக்கு வேற லெவலாக இருக்குதுங்க வண்டி. இது வேறு ஃபோர் வீல் டிரைவ் வேறு. இந்த இடத்துல இது வந்து பெரிய கீர் நார்மலி, கீழே அந்த சின்ன கீர் கொடுக்கறது ஃபோர் வீல் டிரைவ். இங்கே காடு மேடு பள்ளம் சேரு எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக ஓட்டலாங்க, அருமையாக இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1300 சிசிங்க, உண்மையாலுமே சூப்பரான வண்டி. மிலிட்ரியில் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டி. 80 BHP 103 NM டார்க்கு, அதனால் வந்து அந்த பிக்கப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பெட்ரோல் வண்டி என்னங்க, சிட்டிக்கு வந்து ஒரு 14 mileage கிடைக்கும், லோக்கலில் ஒரு 10-11 தான் கிடைக்கும். மேக்ஸிமம் 12 மெது ஓட்டணும்னா, அது நிறைய பேர் ஓப்பன் டூம் சைலன்ஸ்லாம் போட்டு வச்சாங்கன்னா 10 தான். வண்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மாடிஃபைடு வச்சு நல்லா பண்ணியிருக்குங்காட்டி ரித்திக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த வண்டியை மாடிஃபிகேஷன்காட்டி. ஏஜாமி அதனால் வந்து இந்த மாடிஃபைடு ஜிப்சி எப்படியாவது எடுக்கணுங்காட்டி எடுக்கணுங்காட்டி கேட்டே இருந்தான். சரி அதனால் இன்றைக்கி எடுத்து போட்டாச்சு. எப்படி இருக்குதுன்னு வண்டி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எஸ்பெஷலி கலர் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற யாராவது ஜிப்சி ஓட்டியிருந்தீங்கனாலோ டிராவல் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை ஃபோர் வீலர் ஓட்டியிருந்தனாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுங்க வண்டி. ஆனால் கிரவுண்ட் கிளியர்ஸுங்க 210 mm வேற லெவல். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மேட்டில் ஏறி இறங்குனது ஒரு சைடாக நின்றுது, அடே கப்பா அசால்ட்டாக ஏறி இறங்குது. நாங்கள் ஃபார்ச்சூனர் கூட கொஞ்சம் பயந்துதான் ஏற்றினேன், ஏன்னா உங்களுக்கு ஃபார்ச்சூனர் ஹைட்டு கம்மி. நீங்கள் ரெண்டு வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வண்டி ஸ்பேராக வச்சுக்கலாம். இந்த வண்டி இந்த மாதிரி ஆஃப் ரோடு போயிட்டு ஜாலியாக ஓட்டுறக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதோட டெய்லி யூஸுங்கிறது நீங்கள் எடுத்து ஓட்ட முடியாது. இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு 2016-17 வரைக்கும் புக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு கூட என் கூட படித்த பையன் ஒரு 2016 புது வண்டி எடுத்தாப்பிள்ளைங்க. இப்போ வருதான்னு தெரியல. நிறைய பேர் நிறைய ரித்திக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருக்கிறீங்க. எல்லாமே இந்த நல்ல பெரிய பெரிய வண்டி எல்லாம் ரித்திக்கு தான் ரிவ்யூ பண்ணுவார். ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூ ஜாக் வரலாம். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ரித்திக் சேனல் ஒன்றும் நிறைய வரும். அப்புறம் அந்த பெரிய மாடிஃபிகேஷன் மட்டும் ரித்திக் சேனலில் வருங்க. பாருங்கள் ஒரு சூப்பரான ரெண்டு வண்டி வந்து செமையாக மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம எம்ஓபி ஒரு வண்டி எப்படி தமிழ்நாடே திரும்பி பார்த்து எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு வண்டி பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. கூடி சீக்கிரம் அது வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டி எப்படி, இந்த வீடியோ எப்படி, இந்த ரித்திக்கோட ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்தது, அந்த எடிட்டிங் இதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நான் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி வணக்கம். இப்போ அவ்வளோதாங்க இந்த கார் அப்பா ஓட்டி முடிச்சாச்சு. டோட்டல் ரிவ்யூவே வந்து பார்த்தாச்சு. சரி அப்பப்போ பாம்பு நினச்சிட்றேன், சாதாரண புல்லு தான் அது. இப்போ அப்பா ஓட்டி பார்த்துருப்பாருங்க. மறக்காமல் இந்த வண்டி யாராச்சும் ஓட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் வந்துட்டு பண்ணுங்கள். இந்த மாடிஃபை பண்ணதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சதுன்னா இது 80 bar லைட்டு, அப்புறம் இந்த 5-seater 2-seater பண்ணி உள்ள இந்த லெதர் ஏசியெல்லாம் போட்டாங்கங்களா அல்டிமேட்டு. நான் வந்து அதான் ஒரு ஆஃப் ரோடிங்கும் போகலாம், ஜாலியாக அப்படியே நீங்கள் சிட்டிக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டுனு ஆசைப்பட்டீங்களாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி இது. ஓட்டிட்டு போனீங்கனாலே ஒரு கெத்து இருக்கும். எஸ்பெஷலி இந்த கலரு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி கார் ரிவ்யூஸ் வேணா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கார்ல அடுத்து நம்ம பண்ணலாம்னு நான் இன்னொரு கார் ஐடியால வச்சிருக்கேன், சிமிலர் டு திஸ் ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் தான். ஒருவேளை அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா ஷோரா அந்த காரை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.